மந்திரவாதி பாருங்க அண்ணா காலிப்புறையா என்ன காக்காட்சி மரவளையில் விலையில் கஷ்டப்பட்டு நாங்கள் பயிர்கள் செய்தோம். இட்ட பயிர் அழிந்து போச்சு, ஏழை கூடி கட்டு போச்சு, பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு, பட்டன் கடன் அதிகமாச்சு, ஏகப்பட்ட கடன், எட்டு விட்டு பிள்ளை மாறிட்ட கடன் வாங்கி பயிர்கள் செய்தோம். அப்பப்பா பயிற்சியிலே பலனை காணலாம், பட்ட கடனை தீர்க்கலாம் என்ற ஆசை அரைமோடி கொண்டிருந்த எங்களுக்கு இப்படி ஒரு மோசம் வந்து விட்டதே. கொத்து பூச்சி விழுந்துட்டேன்னா பச்சாழ பூச்சி, ஆழ வண்டுகள், குண்டுவாழ பூச்சி, இப்படி எல்லாம் பயிர்கள் அழிச்சுன்னு இருக்கு. பிசு நோய் அடிச்சு போச்சு. அதனால இவ்விளக்கே வாரும் ஐயா அதுக்கு தேங்காய் பத்து வேணும், தேங்காய் தேங்காய் வேணும், நனையாத பச்சை அரிசி வேணும், கழியாத உள்நூத்தோலை கண்டு நூறு மலர்கள் மண்ணு வேணும், மண்ணை வேணும், இடதுகால் மண்ணு வேணும், மண்ணை வேணும், இடதுகால் மண்ணு வேணும், மண்ணை வேணும், சுடுகாட்டு சாம்பல் வேணும், சுள்ளக்கர மண்ணு வேணும் வேண்டும், சிறு சுளகு ஒன்று வேண்டும் வேண்டும், அறுத்தறிய ஆறு சேவல், இழுத்தறிய ஏழுகடா ஏழுகிடா, துள்ளு மாறி துவளும் குட்டி குட்டி, இத்தனையும் தந்தால் மட்டும் போராது ஐயா, என்ன வேணும் தெரியுமா? ஆயிரம் பொண்ணு சம்பளம், ஐநூறு பொண்ணு வெகுமதி. இப்ப சம்பளம் இருக்கு, கும்பளம் உண்டா? கிட்ட கொஞ்சம் போரு. ஆயிரம் பொண்ணு சம்பளம், ஐநூறு பொண்ணு வெகுமதி. அந்த ஐநூறு தான் போ கும்பளம். ஆமா, இது நம்பர் கும்பர் பிடிச்சா கொடுத்துடலாம். இப்படி பண்டரித்த ஓலையில் வடகாப்பு வரைந்து வரைந்து வருகை தந்த
பழைய மக்களிடத்திலே கொடுத்து கொடுத்து இத்துணை பொருளும் வாங்கி வைப்பீர்களே. ஆனால் எட்டாவது நாளில் ஏற்ற வெள்ளிக்கிழமையிலே சாமம் போல வந்து ஈ விலைக்கு தந்து உங்க மரவளையை பாதுகாக்கிறேன். சரி மந்திரம் அவ்வளவு பண்ணும். ஆமா ராத்திரி 11:30 மேலதான் வருவேன். அந்த ஓலை என்ன எழுதிக்காத மறந்துச்சனே. என்ன இவ்வளவு எழுதினவன் அந்த சம்பளத்துக்கு ஒரு எழுத்து வந்தது. என்ன? ஓ அந்த எழுத்து. ஆமா ரெண்டு குப்பி சாராயம். ஆமா ஐயா ஒண்ணு போதுமா? இல்ல இல்ல ரெண்டு வேணுமா? ஐயா போன உடனே ஒண்ணு அடிக்கணும், புறப்பட்டு வரும்போது ஒண்ணு அடிக்கணும். என்ன சுடுகாட்டுல பட போட வேண்டியிருக்கலாம். அப்படியா? ரெண்டு குப்பி சாராயம். ரெண்டு குப்பி சாராயமும் எழுதியிருக்கான். அனைத்தையும் வாங்கி வைக்கிறோம் ஐயா. நீங்க சீக்கிரமா எட்டாவது நாளையில வந்து கரெக்டா வந்து ஈவலைக்கு தந்து எங்கள் குடி காக்க வேண்டும் அண்ணா என்று பழைய நிலத்திலே சொல்லிவிட்டு பழைய மக்கள் ஏழுபர்களும் இணைந்து வந்து அந்த பொருள் அனைத்தும் வாங்கி மரவளையிலே காத்திருக்கிறார்கள். மந்திரவாதி எப்போ வருவான்னு எதிர்பார்த்து இருக்க. சரி அப்படி இருக்கின்ற போது வெள்ளி நல்ல கிழமையில மூன்று கருக்கரையில முதல் சாம வேளையில மச்சைக்கு ஏணி வைத்தான் ஏணி வைத்த மந்திர ஏழெடுத்தான் மயிற்சுமுழும் கையில் எடுத்தான் கையில் எடுத்தார் மைத்துமலை பார்த்தாரே மையதுதான் காரியாக்கை மந்திரகாழிப்பெரும் சின்ன நெருங்கீரை சிறு நெருங்கி பூவெடுத்தார் நெருங்கீரை ஆடி நெருங்கி கருங்குருவிட்டலியும் காட்டலியும் முட்டையிலே குஞ்சி ஏலம் புற ஆலம் புற ஆட புற கங்கை பிள்ளை பித்தெடுத்த அரைத்து திரட்டு அரைத்தானே சுமையில எங்கனவா பிராணன ஏற்று இரவு ஒரு புல்லாத கனவு கண்டேன். ஆமா இங்கு கிணறு இடிய கண்டேன் தோப்பும் அழிய கண்டேஷரிலே நான் வளர்ந்தேன் கண்டே கண்ட கல மகளுக்கு ஆறாது கண்டாரி கண்டகனா கண்டாரி கண்டகனா கல மகளுக்கு
போகவேண்டா என்கிறவா, புத்தி சொல்ல கேளும் ஐயா என்பதாக சொல்லும் போது மனைவி பெறும் உரைக்கு மகளை அளித்த கல்வன் அகப்பட்டாரும் அகப்படலாம். தடுத்தாரி தடுத்து நிறுத்தார் என்று காளிப்பளையனானவன் காக்காக்கி மரவாளிப்புலையன் வந்தல்லவோ பார்த்தாரி பழியம் மக்கள் கொண்டு வந்த பொருளை எல்லாம் பொறுத்தாரே புறையே வந்த பொருளை எல்லாம் வந்த பொருளை எல்லாம் பொறுத்தாரே புறைய நீடே சாண்டாரே தலைமை சந்திரனத்தால் கூறும் போட்டு சரவாழை அட்டவும் முயற்சி வைத்து உலகில் பரப்புகிறார் சக்கர தயிர் வளர்வு போறோம் எழுதும் போது மாயாண்டி மாசுடலே இரண்டு போறோம் குறைய போறோம் எழுதும் போது வளர்வு போறோம் மந்திரவாதி போனாரி மந்திரவாதி மந்திரவாதி மாயமோ அநியாயமோ மாய ஒன்றும் தெரியலையே பிசாசிகளோ ஒன்றும் தெரியலையே ஒழிக்கின்ற போது அவனே மாயாண்டி மறைந்து நின்று உரையாடுகிறார். ஏன் காளிப்படையா, நான் யார் தெரியுமா? நான் கைலாசத்தில் பிறந்தவன் தான். கடவுள்மாக மாயாண்டி காக்காட்சி மரவளையே விளையாடினேன். உன் கட்டுக்குள் அடவர வேண்டுமானால் என்ன செய்யணும் தெரியுமா? மரவளை பழைக்கணும், மந்திரவாதி பழைக்கணும், எல்லாம் விலகி போகணும். நீ உயிரோடு போகணுமானால் நீ உன் மனைவியும் நீ காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டாயம் கொண்டு இருக்கணுமே வரணமாயே தவறி இறக்கு நிலையம் போறேன்மே மன்னாரோடு வீழம் போட்டு மாயாண்டி என்று எழுதி வைத்து தவிர்த்து படைக்கணுமேடைத்து வைத்து பழமூறு எழுது வைத்து பத்தி தன்மை கொளுத்தி வைத்து ஏழடுத்து பரணு போட்டு ஊராடு ஒருவராறு ஒரு பண்டி ஒருவராறு பாலாடு ஒருவராறு பாரு பண்டி ஒருவராறு கருங்கடா ஒருவராடு ஒருவராடு மரணி
தரமகளாயிருக்கணுமே, கூலியாயிருக்கணுமே, எட்டு மாற்ற கூலியாய இருக்கணுமே, ஒருமுகமாய் ஏழாவது பழனி போட்டு நெஞ்சைத்தான் தான் வருந்து மாவோடு கொரியோடு இறையலும் பிள்ளையோ துடிக்க துடிக்க இருத்தல்லவோ தரமாக இறையடி தானி தர அப்பா மாபூச தருவையாண்டி அளபடுவேண்டி அளபடுவே மகளை மறந்தாரே பெரும் முறை மந்திர மயக்கத்தாரே மாயாண்டி இடமறியே ஆட்டு மந்து சம்மதித்து ஆணையிட்டு கொடுத்தாரே மாயாண்டி அருளாரே மழவள பழைத்திருமா பச்சாள பூச்சி எல்லாம் பறந்துதானே ஓடிடுமா ஆழ வண்டு பூச்சி அச்சுமே ஓடிட்டுமா பூச்சி வந்து ஆகாசி மலையை விட்டு ஓடிடுமா வெட்டுப்பட்ட வாழையெல்லாம் ஊந்தி தலைகிடும் சாய்க்காத வாழையெல்லாம் சாய்த்திடுமா மரவளையில் முக்காடு செடிகள் எல்லாம் முத்திடுமா மரவளையில் அத்தனை பொருளையும் கெட்டி சுமை சுமந்து காளிப்பறையில் வீட்டிலே கொண்டு வந்து இறக்கினார்கள். காளிப்பறையன் சொன்னான், உன் மரவளையை காப்பாற்றியது என் குல தெய்வம், மாயாண்டிக்கு ஊட்டு போட்டு கொடுக்கணும், நான் இப்பமே விரதம் இருக்க போறேன், நீங்க பண்டு போடணும், எனக்கு பக்க துணையா இருக்கணும், பரப்பு போடணும், துணையா இருந்து குறை ஓட்டு கொடுக்கணும் என்பதாக சொல்லி அனுப்பி அப்போ காளி பெரும்புலை அவன் மனைவி பெரும்புலை காப்பு கட்டி கட்டாய விரதம் கொண்டு எத்தோடு எட்டு நாள் அங்கே எட்டோட எட்டு நாள இருக்கார் வேதமாக இக்கவரும் நாளை வரவழையில் மகமாயாய் பைய மக்கள் மண்ணு வெட்டி கூறி உண்டு மரவோல பீடம் போட்டு ஏறி வைத்து மாலை காத்தும் ஏற்றதோரு பீடம் போட்டு மன்னதோரு பீடம் போட்டு பீடம் போட்டு ஒரே பீடம் போட்டு வியாழக்கிழமை கூடிய வெள்ளிக்கிழமை சாமம் போல வெள்ளிக்கிழமை சாமம் போல பந்திரவாரி பெரும்புரைய மஞ்சனைய போயிருக்கா மாலைய போட்டிருக்கா மாயாடிக்கு ஆடுகிறா அவமானவே பெரும்புரைக்கு மஞ்சனைய போயிருக்கா மாலையத்தா போட்டிருக்கா மாலத்துக்கு ஆடு ஆடுகிறா பாடுகிறா ஆனந்த குத்தாடி ஆடுகிறா
குடிச்சாம் போல சாம வேளையிலே நன்றி நஞ்சருக்கும் அறுச்சாம வேளையிலே ஒரு ஊட்ட அழிஞ்சு பொங்கி படப்பா போட்டிருக்கேன் வைத்திருக்கேன் உடைத்து வைத்திருக்கேன் உழைத்து வைத்திருக்கேன் அடிக்கு பரணு போட்டு மகன் மாயாணிக்கு ஊராடு ஒரு வரணி ஊருப்பந்தி ஒரு வரணி மாறாடு ஒரு வரணி மாறுப்பந்தி ஒரு வரணி கருங்குடா ஒரு வரணி கழுகு நினைச்சு ஒரு ஒரு வரணி ஏழாவது பரணி திருமக்களாக மகள் மாயாண்டி காலிப்படையா நீ பொங்கி பொறுக்கி படப்பு போட்டிருக்க ஏற்றுக்கிட்டேன் இதை பூரா ஏற்றுக்கிட்டேன் ஏழு பழி கொடுத்திருக்க ஆறு பலியை ஏற்றுக்கிட்டேன் பலியனை ஏற்றுக்கொள்ள முடியாத நரபலிய மறந்துட்டாயா நாட்டாண்மை பெரும் நோய்க்கு தரமகளா இருக்கணுமே நரப்பிள்ள சூழியா எட்டு மாற்ற சூழியாக இருக்கணுமே பெண்மகள் அவளை கொண்டு வந்து அவரு வரணையிலே மாவோடு கொடியோடு மாவோடி தாராய நரபலிய மறந்தானே கண்டாளே அந்த நாட்டாண்மை பெரும் முறை ஐயோ தெய்வனே மேல் எங்கே ஒழித்தேட போகிறேன் தாய்க்கு தலைமகளாகவும் தரப்புள்ள சூழியாகவும் எட்டு மாத்த சூழியாக எங்கே போய் தேடுறது பெற்றவகமாவுள்ள சுடலை கேட்ட நரபலினா நம்மோ செல்வமாக இருக்காவி மகள் என்றும் பாராமல் மாயாண்டி சுடலைக்கு பறிகொடுக்க வேணுமாங்க பாவி காலி பெரும்புறையில் பாவாகி இருந்திருக்கிறார் அரும மகளை அழைத்து வருவதற்காக வேண்டி கொட்டமாலை களையல் ஐயே மஞ்சனையும் பிரமுகமா வரலாமா
மகளே வந்தே பார்க்கலாமா மகளின் பாசத்தால் விட்டு விடுவாரா? அன்பராக இருதய குள்ளியாக இருந்து அந்த காலிப்பறை என்ன செய்தான் தெரியுமா? ஆமா, வாழி மைத்து மேல கையிலே எடுத்தாங்க மகளுக்கு